வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே உடனுக்குடன் தீரணும், நம்ம பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு நைவேத்தியத்தை மகா சிவராத்திரியன்று சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து கோவிலில் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நம்ம தானம் கொடுத்தோன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் உடனே விலகி பிரார்த்தனைகள் நிறைவேறும். சிவபெருமானுக்கு உகந்த அற்புதமான அந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணத்தில் கதை இருக்குது. அதே போல் மகா சிவராத்திரியன்று சிவபெருமானை முழு சரணாகதி அடையுடன் உண்மையான பக்தியோடு நம்ம வழிபட்டோன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். நம் கவலைகள் எல்லாம் நீங்கும், பிரச்சனைகள் எல்லாம் விடுபடும், பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். காரிய வெற்றியை தரக்கூடிய மிக மிக அற்புதமான நாள்தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த வருடம் மார்ச் 8ஆம் தேதி வருகிறது. அந்த வகையில் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக மிக முக்கியமானது தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக மிக உன்னதமான புண்ணிய நாள் இந்த சிவராத்திரி அப்படின்றது உண்மை. ஒவ்வொரு மாதமும் பார்த்தோன்னா தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசியில் வருவதை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போய் 4 கால பூஜைகளிலும் பங்கெடுத்து அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்குவதற்கான அரிய வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நைவேத்தியத்தை முடிந்தால் நம்ம வீட்டிலேயே செய்து எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொடுக்கலாம். முடியாதவங்க கோவிலில் செய்யும் அந்த அன்னதானத்தில் அந்த பிரசாத நைவேத்தியத்துக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்து அந்த பிரசாதத்தை செய்வதற்கான பொருள் உதவியை நம்ம கொடுக்கலாம். இப்படி எது செய்தாலும் சிவபெருமானின் ஆசிர்வாதம் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லப்படுற சித்திர அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்திர அன்னம் அன்று செய்வது மிக மிக விசேஷமாகவே பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நைவேத்தியமான பால் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, அது மட்டுமல்ல பால் பாயாசம் செய்து வழிபடுவது, நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிடித்த நைவேத்தியமாகவே பார்க்கப்படுது. அதிலும் பால் பாயாசத்தில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, சர்க்கரை, குங்குமப்பூ, ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்களை கொண்டு செய்யப்படும் பால் பாயாசம் சிவனுக்கு ரொம்பவே பிடித்த உணவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உணவை சிவபெருமானுக்கு வைத்து நைவேத்தியமாக வைத்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அதை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரெட்டிப்பு பலனை நமக்கு பெற்றுத்தரும். அது மட்டுமல்ல, இந்த சித்திர அன்னம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கலவை சாதம், அந்த உணவு பொட்டலத்தை விரதம் இல்லாத, அதாவது சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இல்லாதவர்களுக்கு அதை தானம் கொடுத்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புத நாளாகவே பார்க்கப்படுது. இந்த உணவுகளை முடிந்தால் வீட்டிலேயே தயார் செய்து எடுத்துகிட்டு போகலாம். அப்படி முடியாதவர்கள் அன்னதானத்தில் நைவேத்தியமாக செய்யப்படும் அந்த பொருட்களுக்கு தேவையான பொருள் உதவியை கொடுத்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த மகா சிவராத்திரி மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:20 மணிக்கு துவங்கி மார்ச் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை அந்த சதுர்த்தசி திதி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு பிறகுதான் சிவராத்திரி பூஜையை நம்ம துவங்கணும் அப்படிங்கிறது விதிமுறை. சூரிய பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தசி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும் அப்படிங்கிறதும் உண்மை.
பொதுவாகவே ராத்திரி அப்படின்னா இரவு பொழுதை குறிக்கும் அப்படின்ற ஒரு சொல்லாகவே பார்க்கப்படுது. சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். சிவபெருமானை நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மையை வெளிப்படும் நாள் அப்படிங்கிறதுனால தான் சிவராத்திரியில் விரதமிருந்து சிவ பூஜை செய்வது மிக உயர்ந்த பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடும் அப்படிங்கிறதுல சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு நடைபெறும் 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு அதில் முதல் காலத்தில் பிரம்மாவும் 2 காலத்தில் பார்வதி தேவியும் 3 காலத்தில் தேவர்களும் 4 காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட எல்லா உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் இந்த மகா சிவராத்திரி 4 கால பூஜை காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்து பாராயணம் செய்வது, திருவாசகம் சிவபுராணம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வது, அபிஷேகம் பார்ப்பது, ருத்ராபிஷேகம் செய்வது, சிவ மந்திரங்களை உச்சரிப்பது, சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வது, இந்த மாதிரி செயல்களை செய்யலாம். துன்பங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இந்த மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த விரதத்தை துவங்கி மாலையில் சிவன் கோயிலுக்கு போய் நடக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மிகவும் பிடித்த சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த அந்த நெய்வேத்தியங்களை முடிந்தால் வீட்டிலிருந்து செய்து கொடுத்து அல்லது பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். மறக்காமல் அங்கு வில்வ இலையை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரெட்டிப்பு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான நாளாகவே பார்க்கப்படுது. இந்த மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை நம்மளால் முடியுமோ அத்தனை முறையும் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்க இருக்க நம் வாழ்வில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விளங்கும் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டுமல்ல, கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதமிருந்து நம்ம 3 பிறவிகளில் செய்த பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டுமல்ல, மனக்கவலைகளெல்லாம் தீரும், நோய்கள் அகலும், வறுமை நிலை ஒளியும், அது மட்டுமல்ல வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த வழிபாடு, இப்படி நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றுக்கு 2 பலனை பெறக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். இந்த மகா சிவராத்திரி விரதம் அன்னைக்கு இந்த நெய்வேத்தியங்களை சிவபெருமானுக்கு வழங்கி சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.